போன கிளாஸை நம்ம வந்து இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா அதாவது இந்த பிராரப்ய பிராரபியத்தைனா கலூ அதுலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகம் கிம் சேஷசிய பரவியதா நவபு ஸோ அது எடுத்துட்ட காரியத்தை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜோட போன கிளாஸில் விராதகுப்தனுடைய வார்த்தைகள் ராட்சசனை குறிச்சு இருந்தது அதோட நிறுத்தினோம் இப்போ வந்து ராட்சசன் வந்து பேசுகிறான் ஃபர்தரா விடக்கூடாதுங்கிறது விட கூடாதுங்கிறது உங்ககிட்டயே தான் இருக்கே அப்படிங்கறதுனால நீ வந்து மேல சொல்லுன்னு அர்த்தம் இப்ப நம்ம வந்து எடுத்துட்ட காரியங்கிறது என்னது இதெல்லாம் கேட்டு இருக்கேன் குசுமபுர விற்தாந்தத்தை

भवति इति भवति इति अन्विष्य निगृहीतवान् पुरनिवासिनः युष्मद् युष्मदीयाम् आप्तपुरुषम् ஸோ வந்து அது அதுக்கப்புறத்துலேருந்தே சாணக்கியனானவன் அந்த சந்திரகுப்த சரீரே அந்த சந்திரகுப்தனுடைய அதாவது இப்போ போன இன்சிடெண்ட் என்னாச்சு ஆச்சு பலவிதமாக ஹி ஹி வாஸ் ஏபிள் டு ட்ரேஸ் சோ மெனி பீப்புள் ஹைடிங் ஆஸ் பை குப்தசரனா இருந்துட்டு சாண சந்திரகுப்தனை வந்து எப்படியான கொல்லணும்னு எத்தனை பேரை அனுப்பிச்சான் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் தாருவர்மா அந்த யானை யானை பாகனு அதுக்கப்புறம் அந்த வருவரகன் அந்த மாதிரி எக்கச்சக்க பேரை வந்து ராட்சசன் கிட்டேன்னு வந்த அத வந்து அவ எல்லாரையும் சாணக்கியன் தன்னுடைய சாமர்த்தியத்தால் அழிச்சுட்டான் அதுக்கப்புறத்துலேருந்து தத்தப்பிரபுர்த்தி அதுக்கப்புறத்துலேருந்தே చంద్రగుపరీ సహస్ర గుణం అప్రమత్త్య హత చంద్రగుపతను శరీర సహస్ర గుణం నా హీస్ ఆల్రెడి హి వాస్ వెరీ కేర్ఫుల్ ఇన్ ప్టెక్టింగ్ చంద్రగుప ఇంధ ఈవెన్ మోర్ అల ஏற்கனவே வந்து சந்திரகுப்தன் ஒரு ரூம் ஆக்கிபை பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த வந்து அவனுடைய சயன கிரகம் இருக்கிறதா இருந்தாலும் சரி அது சாணக்கியன் ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணனதுக்கு அப்புறம்தான் அதுல வந்து சந்திரகுப்தாஸ் அலௌட் டு என்டர் இப்போ வந்து சாணக்கியா ஹஸ் பிகம் ஈவன் மோர் அலர்ட் டு சி சி டு திங்ஸ் தட் சந்திரகுப்தா இஸ் சேஃப் அப்படின்னு சொல்றான் ஏபிய ஏதத்து ஈதிரம் பவதி இது அன்விஷ் நிக்ரகித்தவான் புறநிவாசக யுஷ்மதியான்னு ஆப்த புருஷான்னு ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோ அதாவது அந்த விஷ அந்த அந்த விஷரசம் இதெல்லாம் இந்த மாதிரி அனிஷ்டத்தை அனிஷ்டம் நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னுட்டோ அந்த அந்த குசுமபுற நிவாசி அதில் இருக்கிறவா இருக்கிற உன்னுடைய யுஷ்மதியானு ஆப்த புருஷானு குசுமபுர நிவாசினக நிகிரி நிக்ரீகித்தவான் அன்விஷ்ய நிகிரித்தவான் ஸோ வந்து இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டு யார் யாரெல்லாம் ஹீ ஃபெல்ட்டு ஒரு டவுட்ஃபுல் அவனுக்கு இருந்ததோ டவுட் இருந்ததோ இவாளாம் வந்து சந்திரகுப்தனுக்கு அகெய்ன்ஸ்டாக ராட்சசனால் தூண்டு விட் தூண்டுவிக்கப்படுறா அப்படின்னு அவன் யார் யாராலாம் சஸ்பெக்ட் பண்ணாலும் அவள் எல்லாரையும் அன்விஷ்ய தேடி நிக்ரீஹித்தவான் பிடிச்சிவிட்டான் யார் அவழாம் அப்படின்னா நிவாசி குசும புற நிவாசினாக யுஷ்மதியானு ஆப்த புருஷானு ஒன்று உனக்கு உன்னுடைய ஆட்கள் உனக்கு ஆப்த புருஷர்களாக இருக்கின்றவர்களான அவர்கள் அவர்கள் அந்த குசுமபுற இருந்தான்னா அவள் எல்லாரையுமே கேப்சர் பண்ணிட்டான் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம் புரியுதா மேலே

அவமான திரஸ்காரம் பண்ணப்பட்டு இந்த நாட்டுல இருந்து வெளியிடப்பட்டான் இந்த ஜீவசித்திங்கிறது யாரு அவன் ஜானகியனோட ஆள்தான் இல்லையா ஜீவசித்தி தான் அந்த இந்து சர்மா ஆஹ் ஆமாம் இதுவும் ஒரு பிளான் தான் ஸோ அது வந்து இவ ராக்ஷன் தன்னுடைய ஆள் நினச்சின்ருக்கிற ஜீவசுத்தி வேறு யாரும் கிடையாது சாணக்கியனோட ஆள் பர்பஸ்லி அவன் வந்து நாட்டை விட்டு அவனை வந்து துரத்தி விட்ருக்கான்

அதாவது அந்த அந்த பூமியோட ஒரு கனெக்ஷனும் இல்லாம ஸ்தான பரிபிரம்ஷகா பீட அந்த அந்த ஸ்தானத்திலேருந்து வெளியேறுதல்ங்கிறது ந ந இஷ்யி அவ்வளோ வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்காது அதாவது அவனை வந்து தாருவர்மா வர்வரக்கன் மாதிரி ஜீவசித்தியை போட்டு தள்ளாம வெறும் நாட்டை விட்டு தான் நான் வெள்ள அமைச்சிருக்கான் ஸோ அவனுக்கு வந்து ஏதாவது சகியம் இந்த இந்த அளவுக்கு இட் இஸ் பேரபிள்

பிரகாஷம் சகே கம் அப்ரா சகே கம் அபராதம் உதிஷ்டிய நிர்வாசிः ஏஷः சரி ஓகே என்ன அவர் என்ன அபராதம் பண்ணிட்டாருன்னு டூ அவரை வந்து காட்ட நாட்டை விட்டு வெள்ள தள்ளிட்டான் அப்படின்னு கேட்குறார் ஆதகுப்தः ஏஷः ராக்ஷ பிரயுக்தையா விஷச்சங்கையா என்ன பழி அவன் மேல் அப்படின்னா ராட்சச பிரயுக்த பிரயுக்தையா ராட்சசனால் அனுப்பப்பட்டவனானு அனுப்பப்பட்டவனான விஷ கன்யா விஷகன்யாவினால் அந்த பர்வதேஸ்வரனை அயம் வியாபாதிதவான் வியாபாரித்தவான் இது புரியுதா இந்த அனுப்பப்பட்ட அந்த விஷகன்யையை வைத்துக் கொண்டு பர்வதேஸ்வரனை கொன்னவன் இவன்தான் என்கிற ஒரு அபராதத்தினால் இந்த ஜீவசித்தியானவன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டான் புரியுறதா ம் ராட்சசகா ம்

பரிஹிருதம் அயஷகா பாதிதம் அஸ்மாசுச்ச காதிதா அர்தராஜ்ய அரஹ அதாவது பர்வதேஸ்வரனை கொன்னது யாரு நீ ஆனால் அந்த பரி அந்த அயசகா பரிகிருத்தம் அப்படின்னா அந்த அயஷஸ் அந்த டிஃபேம்ங்கிறது தூரிகிருத்தம் பவதா எப்படி அப்படின்னா அந்த பழியை எடுத்து நீ ஜீவசித்தி மேலே போட்டுவிட்ட ஜீவசித்தி என்னோட ஆள் ஸோ அந்த பழி என் மேலே வந்துடுத்து பாத்திதம் அஸ்மாசு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த அயேச போக்கின்ற பர்வதேஸ்வரனை கொல்றதுங்கிற ஒரு அயசஸ என்ன அதுக்கப்புறம் அதை போட் அது ஒரு பலம் அதுதான் ஃபஸ்ட் பலம் இன்னொன்னு வந்து என்னன்னா பாத்திதம் அஸ்மாசு அதை வேற யார் மேல வந்து அந்த பழியை போட்டேன்னா எம் மேல போட்டுட்ட சரியா அதுக்கப்புறம் காதிதக அர்தராஜ்ய ஹரஹ மேலும் என்ன உனக்கு வந்து பாதி ராஜ்யம் யாருக்கு கொடுக்கணும் அந்த பர்வத்தனுக்கு கொடுத்தானோ சோ அவனை கொன்னதுனால அர்த்த ராஜ்யம் ரக்ஷிதம் சரியா பாதி ராஜ்யத்தை வந்து காதிதக அர்த்த ராஜ்ய கொல்லப்பட்டான் பாதி ராஜ்யத்தை எடுத்துக்கணும்னு யாரு இருந்தானோ அவன் சோ இந்த மாதிரி மூணு பலன்னு உனக்கு கிடச்சி எது ஃபர்ஸ்ட் உன்னோட அயசஸ்ங்கிறது போயிடுது ரிமூவ் ஆயிடுது அந்த அயசஸ் போனதுக்கு அப்புறம் யார் மேலே எடுத்து பழி தூக்கி போட்ட என் மேல போட்டுட்ட அதனால எனக்கு ஒரு கெட்ட பெயரு எல்லாருக்கிட்டையும் அதுக்கப்புறம் அந்த அர்த்தராஜ்யஹரனான பர்வதகன் காத்தி கொல்லப்பட்டான் அதனால உனக்கு ராஜ்யம் ரக்ஷித்தம் இந்த மாதிரி அயஷகா தூரீகிருத்தம் அஸ்மாசு பாதித்தம் அர்த்தராஜ்யம் ரஷ்தம் இந்த மாதிரி மூணு விதமான பலமானது உனக்கு கடைச்சுடுத்து புரியுறதா ஏகமபி நீம் பீஜம் ஏத்தி எஸ் ஏ தவ ஆனா உனக்கு என்ன தெரியுமோனோ நீ வந்து ஒரு காரியம் ஒரு பிளான் பண்றப்பா ஆனா உனக்கு அதுல இருந்து வர ரிசல்ட் இருக்கு பாரு அது நிறைய புரிய தவ தூ ஏகமபி உன்னுடைய அந்த பீஜம் அந்த பிளாட்டுங்கிறது ஒண்ணு இருந்தாலும் கூட பகுபலதாம் ஏத்தி எஸ்ய உனக்கு வந்து நிறைய பலன்களை அந்த ஒரு பிளாட்ல இருந்து கொடுக்கறதுப்பா

அதுக்கப்புறம் அந்த 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 பெட்ரூம்ல ஒருத்தன் வந்து கொல்றதுக்கு போகிறான் அதுக்கப்புறம் அந்த அந்த வைத்தியன் ஒருத்தன் விஷம் கலக்கிறான் ஸோ அந்த எல்லாரையும் எடுத்துக்கோங்கோ அவள் எல்லாருமே இவனுடைய சந்திரகுப்தனுடைய சரீரத்தை தொலைப்பதற்காக தான் வியாபாரிதா பிரேஷிதா அப்படின்னுட்டோ நகரே பிரக்யாப பிரக்யாபிய நகரம் பூரா அந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பரவிவிட்டு சகடதாசக சூலம் ஆரோபித்த சகடதாசவனானவன் இஸ் அனௌன்ஸ் டு அவர்கைக்கு வந்து சென்டென்ஸ் டு டெத் கொடுத்துட்டான் அப்படிங்கறான் புரியதா மேலே ம் படிங்க ராக்கெட் ராக்கெட் சகா சாஸ்திரம் ஆ சகே படிங்க யுத்தரூபா தவாயம் ஈதோ மருத்யு அயுக்த ரூப ஒன்னுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு மிருத்யுங்கிறது ந யுக்தம் அயுக்தம் அது சரியா அத்தவா சுவாமியர்த்தம் உபரத்த நோச்சியகத்வம் சுவாமிக்காக உபரத்தக நிருத்தக செத்து போன நீ வந்து ந துவம் நீ வருத்தப்படாத ஏன் அப்படின்னா வயமேவ அத்த சோச்சியாக நாங்கள் தான் இங்கே வருத்தப்படணும் ஏ நந்தகுல விநாசே அப்படி ஜீவிதும் இச்சாமஹ நந்த குலம் அழிந்து விட்டது என்னுடைய சுவாமியான நந்தன் போயிட்டான் ஸ்டில் நான் ஒன்னும் உயிரோடு இருந்துட்டு இருக்கேனே என்ன மாதிரி மக்கள் தான் வருத்தத்துக்கு உள்பட்ட உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒன்ன மாதிரி சுவாமி கோசம் உயிர் தியாகம் பண்றவர்கள்லாம் வருத்தப்பட வேண்டாம் புரியுதா அயுக்த ரூபக தவாயம் ஈதிருஷோ மிருத்யு இஆர்சி சுவாமி சுவாமி அர்த்தம் உபரத்தக ந சோச்சியகத்துவம் இஆர்சி மேல படிங்க விராஜகுப்தக அமாத்திய சுவாமி ஏவ சாதயித்தவிய இது பிரதமர் பிரயதசை உம் சுவாமி அர்த்தத்துக்கோசரம் தான் வந்து எல்லாமே வந்து சாதை தவ்யா அந்த சுவாமி கோசரம் தான் நீங்க வந்து இவ்வளவு பிரயத்தனம் படுறீங்கோ அப்படிங்கிறது அதுல அது வந்து அதுக்கோசரம் தான் நீங்க ஒண்ணும் உயிரோட இருக்கீங்களோங்கிற மாதிரி இவன் சொல்றான் மேல அமும் ஏவ அர்த்தம் ஆலம் ஆலம்பிய என்ன சொல்றான் அப்படின்னா அஸ்மிர அமுமே அர்த்தம் அவலம்பிய அதாவது இவன் என்ன சொல்றான் சுவாத்தி சித்தவிய நீங்க வந்து சுவாமியினுடைய அர்த்தத்துக்கோசரம் தான் நீங்க இங்க பிரயத்தனம் பண்ற அதை சாதிக்கணுங்கிறதுக்கோசரம் தான் உங்களுடைய பிரயத்தனம் இன்னும் இருந்துருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு பதில் வந்து இவர் சொல்றார் ராட்சசன் அஸ்மாபிகி அமுமேவ அர்த்தம் ஆலம்பிய எங்களால் இந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் உயிரானது நாங்க இன்னும் இருந்துட்டு இருக்கேன் ஐம் ஸ்டில் அலைவ் லைஃப் டு ஃபுல்ஃபில் திஸ் இந்த சந்திரகுப்த மௌரியனை அழிக்கணும் நந்த குலத்தை திருப்பியும் ஸ்தாபனம் பண்ணுறனும் பண்ணணும்ங்கிற ஒரு காரியத்துக்கோசரம் தான் நான் இன்னும் உயிரோடு இருந்துட்டுருக்கேன் இல்லைன்னா ந ந ஜிஜி விஷாம் எனக்கு வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கிடையாது வாழணும் நான் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து நிறைய என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்கோசரம் இந்த உயிரை தாங்கிட்டு இல்லை நான் இங்கே இருக்கிற காரணமே இந்த இந்த இப்போ தான் சுவாமியோட அர்த்தத்தை வந்து சுவா சா சாதையித் சாதனீயம் மய சாதயித்தவியா உயிரோட நான் இருக்கேன் உயிரோடு மேலும் பரலோகதா தேவகா கிருத்தஜ்னி ந அனுகமியதே என்ன மாதிரி அந்த கிருதஜதாவோடு இருக்கின்ற எங்களால் அந்த பரலோககத கதா தேவஹா ந பரலோகத்துக்கு சென்ற அந்த தேவனான நந்தனை நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா

அதாவது அதாவது கத்யதாம் அபரஸ்யாபி சுஹ்ருது வியசனசிய ஸ்ரவணே சஜ்ஜோ அஸ்மி ஆ வியசனம்னா கஷ்டம் சோ வந்து கத்யதாம் சொல்லுங்கோ என்ன அப்படின்னா அபரஸ்யாபி சுஹ்ருத் வியசனசிய இன்னொரு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுனுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கும் ஸ்ரவணே கேட்பதற்காகவும் சஜ்ஜோ அஸ்மி ஐ எம் ரெடி டு அக்செப்ட் த ஃபர்தர் லிசன் டு த ஃபர்தர் ஸ்டோரிஸ் விச் இஸ் கோயிங் டூ எனக்கு அகைன்ஸ்ட்டாக தான் இருக்க போகிறதும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் எது எய்தர் மரணம் அடைஞ்சிருப்பா இல்லைன்னா அவளுக்கு ஏதாவது ஒரு துர்கதி ஸ்திதியில் இருக்கிற ஒரு இதை தான் வந்து நான் கேட்க போகிறேன் பட் ஐ எம் ரெடி டு லிசன் டு த ஸ்டோரி அப்படிங்கிற புரியுதா மேலே ஆஹ் விராதகுப்த ஏற்றுட்டு உப்பல்ல உப்பல்லப் உப்பல்தியை சந்தன கலத்திரம் ஓகே சோ ஏதது உபலப்ய இத வச்சுண்டு மேல என்னன்னா சந்தனதாசேன அபவாஹித்தம் அபவாகிதம் அமாத்திய கலத்திரம் சோ வந்து இத பேஸ் பண்ணிண்டு அதாவது எதை பேஸ் பண்ணிட்டு அப்படின்னா நாட்டுல வந்து ராட்சசனால் தூண்டப்பட்டவர்கள் பல பேர் இருக்காங்க ஜீவசித்திய வெள்ள அமிச்சா அப்புறம் இந்த தார்வ தாருவர்மா முதலியவர்களெல்லாம் வந்து ராட்சசன் அனுப்பினத அதை எக்ஸிக்யூட் பண்ணது யாருன்னா அந்த சக்கட்டதாசன் அவனுக்கு வந்து சூலாரோபணம்ங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டான் சோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த சந்தனதாசன்கிறவர் அமாத்திய கலத்திரம் அப்பவாஹிதம் சந்திரதாசேன சோ வந்து இந்த சந்திரதாசனால் அமாத்தியன் அமாத்தியனான ராட்சசனுடைய ஏன்னா இவனுடைய கிரக பரிவாரங்களை சந்திரதாசன் கிட்ட விட்டுட்டு தானே வெள்ளம் வந்திருக்காரு ராட்சசன் அவ எல்லாரையும் வெள்ள அனுப்ப அனுப்பிச்சுட்டான் அனுசிஷ்டிதம் அனுஷ்டிதம் தேனே க்ரூரஸ் விருத்தாணக்கியோ விருத்தம் அயுத்திஷ்ட அயுக்தம் அனுஷ்டிதம் தேன அப்படிங்கிறான் சோ என்ன அப்படின்னா

என்னோட பரிவாரத்தை வெளில அனுப்புற அளவுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துருப்பான் சாணக்கியன் புரியுறதா ஸோ அந்த சாணக்கிய வட்டுவனுடைய அவிருத்தம் அயுக்தம் அனுஷ்டிதம் தேன அதனால இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறோம் மேல பட் மேல என்னன்னா அவன் வந்து நீங்க வந்து நீங்க வந்து

அப்ப அனேன ந சமர்ப்பித்தம் அமாத்திய கலத்திரம் ஏதா தத் தத் அத்தி சாணக்கிய சாணக்கியவட்டுனா புரியுறதா ஸோ வந்து பட்டு முன்னாடி வந்து இந்த மாதிரி சொல்றான் அபவாஹித்தம் அமாத்திய கலத்திரம்னுட்டோ ஆக்சுவலி பார்த்தேன்னா அவன் வந்து அமாத்திய கலத்திரத்தை வீட்டில் இருக்குங்கிற மாதிரியே காம் காமிச்சிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல படித்தேன்னு பா பார்த்துருந்தேள்னா அவ்வளோ கேட்டும் நான் இருந்தா தானே கொடுப்பேன் என் வீட்டில் அவள் இல்லவே இல்லைங்கிறது தான் சாதிக்கிறான் யாச்சாச்சியமானேனா அனேன ந சமர்ப்பித்தம் அமாத்திய கலத்திரம் எவ்வளவு தடவை கேட்டதுக்கு கூட அமாத்திய கலத்திரனுடைய ஃபேமிலியை அவன் சமர்ப்பிக்கல எதா தத் அதிகுப்பிதேன சாணக்கியவட்டு நான் ரொம்ப கோவத்தோடு அந்த சாணக்கிய வட்டு அப்படின்னு சொல்றான் மேல சோத்வேகன்

பந்தனாகாரே நிக்ஷிப்தா சோ வந்து கிரகீத கிரகசார அவனுடைய அத்தனை சொத்தையும் புடுங்கிட்டு சபுத்திர கலத்திரக புள்ள புள்ள குட்டியோட குடு வைஃபோட அப்ப பந்தனாகாரே நிக்ஷிப்தா ஹி வாஸ் சென்ட் டு ஜெயில் ஆப்டர் ஆல் இஸ் வெல்த் ஹாவ் பின் எல்லாத்தையும் புடுங்கிட்டு புள்ள இதோட வைஃபோட ஜெயிலுக்கு அமுச்சு விட்டான் அப்படிங்கிறான் ராட்சசக சத்கிம் பரிதுஷ்டக கதையசி ಅಪವಾಹಿತ ರಾಕ್ಷಸಕಳತ್ರ ನೋ ವ್ಯ ಸಂಯಮಿತ ಸ್ವುತ್ರ

ராட்சசன் மாதிரினா நான் நீ சொல்லணும் நீ எதுக்கு அந்த மாதிரி சொல்ற அப்படிங்குற என்னுடைய வந்து சந்தனதாசன் விட்டுட்டாங்கிற மாதிரி நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்ற அப்படிங்கிறான் புரியுறதா நீ வந்து முதல் சென்டென்ஸ்ல என்ன சொன்ன அவனை வந்து அபவாஹிதம் அமாத்திய கலத்திரம் அப்படின்னு சொன்ன நீ வந்து அப்படின்னா சொல்லிருக்க கூடாது நீ என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா அவெல்லாம் வந்து அபவாஹித்தம் ராட்சச கலத்திரம்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ராட்சசனுடைய பரிவாரமானது ஒரு சேஃப் பிளேஸ்க்கு தேவின் மூடு அப்படின்னு சொல்லணும் நனு வக்தவியம் சம்யமித்தக சபுத்திர கலத்திரஹ ராட்சசஹ்தி இங்க இங்க வந்து இவனுடைய ராட்சசனுடைய அந்த அந்த இவா வந்து அது பேர் என்ன அவ வந்து அப்பவாஹிதம்ங்கிறது நீ சேஃபாக இருக்காங்கிற மாதிரி சொன்னியா இல்லைனா அவன் வந்து வேற இடத்துக்கு அனுப்பப்பட்டான்னு சொல்கிறத விட சபுத்திர கலத்திறக ராட்சசகா சம்யர்மிதக புள்ளக்குட்டியோட ராட்சசன் வந்து இப்போ பந்திக்கிறதான் நீ சொல்லணும் ஏன்னா சந்தனதாசனுடைய ஃபேமிலியே இப்போ வந்து பந்தாகாரத்தில் காராகாரத்தில் இருக்குது பந்தனாகாரத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறான்

அது வந்து அதை வந்து நீ சந்தோஷமாக எப்படி சொல்லுவ கிம் பரித்துஷ்ட கதயசி அபவாஹிதம் ராட்சச கல ராட்சச இது அவ வந்து சேஃப் பிளேஸ்க்கு போயிட்டான்னு நீ சொல்றியே நனு வக்தவியம் சம்யமிதா சபுத்திர கலத்திரஹா ராட்சசா இவா இராட்சசன் வந்து புள்ளக்குட்டியோடு பிடிக்கப்பட்டான்னு நீ சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்ப இப்ப சந்திரதாசன் வந்து இல்லை வீட்டில் சந்திரதாசன் புள்ள குட்டியோட ஜெயில இருக்கான் சோ இப்போ ராட்சசனுடைய ஒய்ஃபும் அவனுடைய புள்ளையும் வந்து ஒரு அன்சேஃப் பிளேஸ்ல இருக்கான்னு தானே அர்த்தம் அவளை வச்சு நீ என்ன பிடிக்கலாம் போனோம் ஸோ அதே மாதிரி நான் வந்து ஐ எம் ஆல்சோ அன்சேஃப் மை ஃபேமிலி இஸ் ஆல்சோ அன்சேஃப் ஸோ அதனால நீ வந்து சந்தோஷமா சந்திரதாசேன அமாத்திய கலத்திரம் அபவாகிதம்னு நீ சொன்னியே அது சொல்லவே கூடாது அப்படிங்கிற புரியறதா உங்களுக்கு இப்போ கிளியரா இருக்கா

அடுத்த క్షణோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது राक्षस அந்த மேல ஆ ராட்சதவே بدر நீ சொல்றது அப்படிங்கறான் புருஷஹ என்ன நான் போய் வந்து அலிகம்னா பொய் நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்வேனா அப்படிங்கறான்

அதாவது ரக்ஷத்தி பவிதவ்யதா பவிதவியதாங்கிறது பாக்கியம் அது வந்து பவ்யம் அப்படிங்கிறது யார் சௌபாகியசாலியாக இருக்காளோ அவளை ரக்ஷத்தி நல்லா இருக்குல்ல பவ்யம் ரக்ஷத்தி பவித்வ்யதா இது நோட் பண்ணிக்கணும் இஆர்சி படிங்கம் ம் ரட்சதே ரக்டதே பிரியம் ம்

திருஷ்வா மௌரியம் இவ பிரதித்தபம் ஷூலம் தாரித்யா தலே நிர் நூறு இடத்துல ரெண்டு ஓகே தன் தல்லிமிவ சேத்தனப்பிரமினீம் உன்முச்சிய வதம் நுள்ளி உபரோத ரௌதிர விஷமான் ஆத்மாத்தூரியன் நம் பிரதமபாத்தம் மன்னே மதீம் மன அதாவது இந்த சகடதாசன் வந்து ஸ்வகதம் தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் என்ன அப்படின்னா திருஷ்டுவா மௌரியம் இவ பிரதிஷ்டித்த பதம் சூலம் தரித்ரியாக ஸ்தலை அதாவது அவன் வந்து சூலம் ஆரவுப்ப சூலத்தில் ஏற்றுறதுக்காக அவன் அனுப்பப்பட்டான் அந்த சக்கடதாசன் ஆனவன் அந்த சூலத்தை இருக்கின்ற சூலத்து சூலம் நடப்பட்ட அந்த பூமி இருக்கு பாருங்கோ அந்த ஸ்தலம் இருக்கு பாருங்கோ ஆர் அந்த தலம் அந்த இடம் இருக்கு பாருங்கோ அதை அது எப்படி இருக்கு அவனு அவனுக்கு அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா மௌரியம் இவ பிரதிஷ்டித்த பதம் எப்படி வந்து மௌரியனானவன் மௌரியன் சந்திரகுப்தனானவன் இந்த நந்தனுடைய ராஜ்யத்துல ஒரு ஒரு ஸ்திர பதவி ஒரு ஒரு கல்லூனி அவன் நின்றுட்டு இருக்கானோ அந்த மாதிரி அந்த சூலமானது எனக்கு தெரிஞ்சது அப்படி அந்த சூலத்தை பார்த்து பார்த்த நான் தன் லக்ஷ்மியும் இவ சேத்தனா பிரமுத்தினியும் உண்மிச்சிய உன்முச்சிய வத்திய அந்த அந்த ராஜலக்ஷ்மியானவள் எப்படி அந்த சந்திரகுப்தன் கிட்ட இருக்காளோ அதாவது சேத்தனா பிரமதினி அப்படின்னா சேத்தக விதாரிணி மனதை உடைக்க கூடிய அந்த லக்ஷ்மியானவள் அந்த லக்ஷ்மியானவள் சந்திரகுப்தன் கிட்ட இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டகரமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வத்தியசிரஜம் அந்த செத்து போறதுக்கு முன்னாடி கழுத்துல ஒரு மாலையை போடுவா தெரியுமா அந்த வத்தியசிரஜம்ங்கிறது என் கழுத்துல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு லக்ஷ்மியானவள் எப்படி வந்து சந்திரகுப்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த மாதிரி பிடிக்காத ஒன்னாக இருக்குன்னு அர்த்தம் அதை உன்னிச்ச அதை அறுத்து போட்டுட்டோ ஸ்ருத்வா சுவாமி உபரோத ரௌத்ர விஷமானு ஆத்மாத தூரிய தூரிய தூரியஸ்வனம்னாலே அந்த இந்த நாதம் அந்த அந்த என்ன சொல்றது அவன் ஒரு அழிவு காலத்தில் ஒரு 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 பேரிநாதம் மாதிரி அடிப்பா அந்த பிரகாரம் அது வந்து அதை ஸ்ருத்வா அது எப்படி இருக்கு அப்படின்னா சுவாமி உபரோத ரௌத்ர விஷமானு ஆத்மாத்த தூரிய ஸ்வனானு அதாவது சுவாமியான அந்த நந்தகு நந்தர் நந்தரனுடைய உபரோதம் அப்படின்னா அவரை ஹிம்சிக்கிறது அதனால ஒரு ஒரு ர விஷமான தாங்க முடியாத ஆகாத தூரிய வத்தியஸ்தலத்தில் வத்தியஸ்தலத்துல அங்க வந்து அந்த நந்தன் அழியும் போது அந்த மாதிரி ஒரு துவனி வாசிக்கப்பட்டது அதே மாதிரி இங்க எனக்கு சூலத்துல நான் ஆரோப்பணம் பண்ண போறா இங்க என்னை ஆரோபணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு துவனி ஆனது எனக்கு கேட்கறது நஸ்தம் பிரதம அபிகாத்த கட்டினம் மண்யே மதியம் மனக ஆனால் இதை எல் ஸோ வந்து அந்த அந்த சுவாமி சுவாமி உபரோத ரவுத்ர விஷமானு சுவாமியான அந்த நந்தனுடைய உபரோதகா அப்படின்னாலே ஹிம்சா அது மாதிரி ரௌத்ரானு ரொம்ப கோரமாக இருக்கின்ற அந்த விஷமானுங்கிறது அந்த நந்தனை அழிக்கும் போது என்ன ஒரு கோரதா அப்படிங்கிறது இருந்ததோ அதே மாதிரி விஷ்ரமானுங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா அஷ்ராவியானு கேக்கத்துக்கு கேட்கவே முடியாத ஆத்மாத து தூரிய ஒரு கோஷனா வாத்தியம்ங்கிறது என்னால் கேட்கப்பட்டது அதையும் கேட்டுவிட்டு நான் சுத்வா அதையும் கேட்டுவிட்டு மதியம் மனக என்னுடைய சித்தம் இருக்கே அது பிரதம அபிகாத்தக அபிகாத்த கட்டினம் கட்டினம் அதாவது ஏற்கனவே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த என்னுடைய மனமானது இதுல ந துவஸ்தம் இதுல ரொம்ப வந்து என்னை வந்து ஐயோ இப்படி ஆயிடுத்தேங்கிற ஒரு வருத்தத்துக்கு நான் உள்ளாகல அதாவது தன்னுடைய ஸ்தித்திய மனசை நினைச்சுக்கிறான் அவன் எங்க ஒரு செகண்ட் இருந்ததுன்னா தான் சூலத்துல ஏற்ற ஏற்றப்பட்டு அவன் உயிர் போயிருக்கோம் இல்லையா சோ அந்த சூலத்துல வந்து அவன் ஏ அந்த சூலத்துக்கிட்ட அவன் இருக்கும் போது அவனுக்கு என்ன அந்த சூலத்தை பார்த்தவன்னே தோண்டிது அப்படின்னா சூலம்ங்கிறது அந்த தாரித்ரியாகா தலை எப்படி இருந்தது அப்படின்னா மௌரியம் இவ பிரதிஷ்டித்த பதம் எப்படி இந்த மௌரியனானவன் என்னுடைய நந்தனுடைய தேசத்துல ஒரு 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 கால முன்னிட்டு ராஜாவா நிற்கிறானோ அந்த மாதிரி அந்த சூலத்தை நான் பார்த்தேன் அப்படி அந்த சூலத்தை பார்த்துவிட்டு திருஷ்டுவா மேலும் லக்ஷ்மிவ சேத்தனா பிரமத்தினையும் உண்மைச்சி உண்முட்சிய வத்தியசிரஜம் அந்த லக்ஷ்மியானவள் எப்படி அந்த இவனை வந்து அண்டின்னு இருக்காளோ யாரு அந்த மகாராஜனோட அஹ் நந்தன் போய் அந்த அவனுடைய அந்த அதுக்கப்புறம் சந்திரகுப்தன் கிட்ட எப்படி இருக்காளோ சேதக விதாரிணி அப்படி இருக்கின்ற அவளை அந்த மாதிரி இந்த கழுத்துல இந்த வத்தியசிரஜத்தை நான் பாக்குறேன் சரியா அதை அறுத்து போட்டுட்டு சுவாமி உபரோத ரௌத்ர விஷமானு ஆத்மாத தூரியஸ்மனான் இப்ப வந்து எனக்கு ஒரு விஷமமான கேட்கத்துக்கு உகுந்ததாகவே இல்லை இந்த துவனி இந்த தூரியஸ்வனம்ங்கிறது அது வந்து எப்படி இருந்தது அந்த துவனி இப்ப எனக்கு எப்படி கேக்குறது அப்படின்னா சுவாமி உபரோத ரௌத்ரம் அந்த சுவாமிக்கு என்ன சுவாமியான நந்தனுக்கு ஒரு ஹிசை கொடுத்தாலே அதுல வந்த ஒரு கஷ்டம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த துவனி எனக்கு அதுல கேட்டது அதை நான் கேட்டுவிட்டும் பலவிதமான பிரதமம்னாலே பூர்வம் முன்னாடி அபிகாத்த கட்டினம் பலவிதமான பிரகாரங்கள் அனர்த்தங்கள் அதனால காதம் கொல்லப்பட்ட ஒரு அந்த மா அதனால் ரொம்ப என்ன சொல்றது ஒரு அந் அதனால பலவிதமான கஷ்டத்துக்கு உள்ளான மதியம் மனக இப்ப வந்து என்ன துவஸ்தம் இப்ப வந்து ஃபர்தரா அது எதுக்குமே ஆட்டம் கொடுக்கல என்னோட நான் வந்து ரொம்ப கலங்கி போல இந்த மாதிரி பலவிதமான கஷ்டத்தை நான் அகேன நகைன் அனுபவிச்சதுனால இப்ப இருக்கிற ஸ்திதியானது மை எனக்கு வந்து என்னோட என்னோட மனசானது அவ்வளவு உடஞ்சி போலங்கிறான் புரியுறதா சூழ ஆரோபத்தினால நான் பயப்படலன்னு சொல்ல வரேன் ஆமா இசையில் ஒன்னு ஒன்னா பாக்கும்போது எனக்கு ஒன்னு ஒண்ணு தோணித்து இந்த சூலத்தை ஆரோப்பணம் பண்ணும்போது எனக்கு அவனுடைய அவன் எப்படி அந்த இந்த என்னுடைய தேசத்துல வந்து பிரதிஷ்ட பண்ணானோ அந்த மாதிரி தோணித்து இந்த கழுத்துல இந்த வத்திய ஸ்ரஜத்தை பார்த்தா எனக்கு லக்ஷ்மி வந்து அவங்கிட்ட இருக்கிறத நினைவு இந்த மாதிரி பலவிதமான நினைவுகள் எனக்கு வந்தாலும் என் மனசானது கலங்கலை என்னுடைய அதர் புலன்கள் வந்து காதால கேட்டேன் பிச்சி போட்டேன் கண்ணால பார்த்தேன் அப்புறம் வந்து பிச்சு போட்டேன் காதால கேட்டேன் இந்த மாதிரி பலன் பல புலன் புலன்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளானாலும் என் மனசு கலங்கள் புரியுதா உங்களுக்கு இந்த ரீடிங் இந்த ரீடிங் ரொம்ப நல்லா இருக்குமா அது இவ ரௌத்ர விஷமான அந்த ரீடிங் ஓகே சுவாமி அப்பரோபம்னாலே ராஜ்ய பிரம்ச தத்வத்து ரௌத்ர விஷமா தத்வத்து ரௌத்ர விஷமானு அஹஸ் அசஹியான் இத்தியர்த்தா ஸோ வந்து அவனுடைய பலன் பல புலன்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளானாலும் அவனுடைய மனசானது கலங்கல சரியா இருக்கா பிரதம அபிகாத்தேன அப்படின்னா பூர்வ அனுபூத் அனுபூத்தானு அர்த்த பூர்வ அனுபூத்த அனர்த்த பரம் பரம்பரா சகனேன கடினம் அபூது தஸ்மாத் ந துவஸ்தம் इति அன்வயः சரியா அதாவது பிரதம அபிகாதேன அப்படின்னா பூர்வ அனுபூத்த அனர்த்த பரம்பரா சகனேன முன்னாடி அனுபவித்த பலவிதமான அனர்த்தங்களை தாங்கி கொண்ட கொண்டதினால் கடினம் அபூத் தஸ்மாத் ந துவஸ்தம் மே மனமதியம் மன என் மனசானது கலங்கல சரியா மேல் படிங்க ஆ அவலோக்கிய சகர்ஷம் அயம் அமத்தியராட்சசிஷ வந்து அமாத்திய அமாத்திய அமத்தியராட்சசன் இங்க இருக்கார் அப்படின்னு காமிக்கிறோம் மேல அக்ஷீணி அர்த்தம் பிளிவியம் ஆமாம் அக்ஷீணி நந்தே சுவா உத்வன் அதாவது க்ஷீணபிடி நந்தே அக்ஷீணக்தி நந்தன் வந்து இப்போ இல்லை இருந்தாலும் அவன்கிட்ட க்ஷீணிக்காமல் இருக்கின்ற பக்தியோடு இருக்கின்ற சுவாமி அர்த்தம் உத்வகன்னு சுவாமி கோசரமே எல்லாத்தையும் அந்த அந்த நந்தனு கோசரமே எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இருக்கின்ற இந்த ராட்சசனானவன் பிருத்திவியாம் சுவாமி பக்தானாம் பிரமாணே பரமேஸ்திதா பூமியில சுவாமி பக்தாளுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருனா இந்த ராட்சசந்தான் அப்படின்னு இங்க வந்து காரணம் வினா காரியோத் பத்தி விபாவனா இல்ல 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 சகடதாசன் சந்தனதாசன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ராட்சசா சித்தார்த்தகன் மூலமா சகடதாசன் மூலமா அந்த அணையில லேக்கித்தாக ஒரு பார்த்தோமே சக்கடதாசன் மூலமாவே அந்த லெட்டரை எழுத வச்சு கொண்டு வாங்க சித்தார்த்தக்கனுக்கு சொல்றான் சித்தார்த்தன் எழுதின்னு வந்து அந்த லெட்டரை கொடுக்கறான் கொடுத்த உடனே நீ போய் அங்க வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கி சக்கடதாசனை எஸ்கேப் பண்ண வச்சு நீ ரொம்ப நல்ல பெயர் வாங்கி அந்த ராட்சசனோடய இருந்து அங்க ஸ்பை வேலையை பண்ணுங்கிறானில் வந்து சரியா க்ஷீணே நந்தே அக்ஷீண பக்தி நந்தன் இல்லாத பொழுதிலும் அவன்கிட்ட கிட்ட பக்தியோட இருக்கு இருக்கான் ஸோ காரணம் வினா காரியோத்பத்தி விபாவனா பிருத்திவியாம் சுவாமி பக்தானாம் பிரமாணே பரமேஸ்திதா இஆர்சி நெக்ஸ்ட்

கௌட்டில்யனுடைய கண்ணுக்கு நீ புல் புலன்பட்ட பொழுதிலும் நீ உயிரோட இருக்க அப்படின்னா கௌட்டில்யன் கையில நீ மாட்டினதுக்கு அப்புறமும் தப்பிச்சுட்டப்பா அப்படிங்கிறான் ஆமா கௌட்டில்ய கோச்சர கதோபி தும் திருஷ்டோசி தத் பரிஷ் பரிஷ்வதஸ்வமா என்னை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கோங்கிறான் சரியா அதே மாதிரி பண்றான்

இத நீ வந்து ஒரு பெரிய ஒரு சாதனத்தை பண்ணிருக்க என்ன என்ன சந்தோஷத்தை உண்டாக்கி அதனால அதனால இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுவ காத்தராத்து அவ தீய தன்னுடைய சரீரத்துலேருந்து எடுத்துட்டும் ஆபணங் பூஷணங்களை அவனுக்கு கிஃப்ட்டாக அன்பளிப்பா கொடுக்குறான் சரியா சோ எனக்கு ரொம்ப வந்து எனக்கு நனும் பிரசாதகா யேஷகா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த முத்திரையை வந்து நான் வந்து அமாத்தியார் வந்து வாங்கினாரு தான் ஐ வந்த பி வெரி எம்ஹல் அப்படின்னுட்டும் முத்ராவை கொடுக்குறான் அவர் கையில கொடுக்குறான் காரடதாஸ் அப்படிகிட்ட கொடுக்குறான் முத்ரா மர்ப்பேதி ஆஹ் வந்து சித்தார்த்தகன்

எனக்கும கேன் ஏதையா பண்ணி அதனால நான் என்ன பண்றேன் என்கிட்ட ஒரு முத்ரா மோதிரம் இருக்கு இந்த முத்ரா மோதிரங்கோட அதை ஒரு அடையாளமா வச்சு இந்த நகையோட உங்களுடைய பாண்டாகாரே அந்த ட்ரெஷரியிலேயே இதை நீங்க சேவா வச்சுக்கோங்க நீங்க கொடுத்த அன்பளிப்பு

எங்களால செய்யப்படுற உபஜாபம் உபம் எங்களால செய்யப்படுற அந்த ஒரு ஒரு பேதமான காரியம் அங்கீகாரம் பண்ணப்படுறதா அந்த சந்திரகுப்திருகா அப்படின்னா அந்த சந்திரகுப்தனுடைய பிரஜைகளுக்கு சரியா

அதாவது அவன் தான் காஷி ரொம்ப அந்த ஒரு திருப்தனா இருக்கா நல்ல

அவனு அவன் கொடுக்குற ஆர்டர்லாம் ஆக்ய எல்லாத்தையும் தாண்டிட்டு ஃபாலோ பண்ணாமல் அப்படி பண்ணுறதுனால சந்திரகுப்தனுக்கு உன்னுடைய மனசில் ஒரு கோபங்கிறது வருது அவனுக்கு ஒரு வருத்தங்கிறது இருக்குது இதுதான் என்னுடைய பார்வையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படின்னு இந்த விராதகுப்தன் சொல்கிறான் புரியுறதா ஸோ பரஸ்பரம் அவளுக்குள்ள ஒரு கலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் இந்த விராதகுப்தன் மேலே சகே அஹிதுண்டிக சத்மனா புனக குசுமபுரம் சரி இவனுக்கு சகர்ஷம்னா இருக்கான் இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு கலகம் வந்து விட்டேன்னுட்டும் நீ வந்து இதே அஹிதுண்டிகம் இதே வந்து ஒரு அந்த பாம்பாட்டி மாதிரியே இதே வேஷத்துல சத்மனா அதே வேஷத்துல குசுமபுரம் புனக கச்ச போ தத்திரமே பிரிய சுகரத்து வைத்தாலிக்க அங்க என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்டான வைத்தாலிகனா ஒரு ஒரு மாகதலிங்கதாரின்னு போட்டிருக்கார் அப்படி இருக்கின்ற அவன் பேரு வந்து ஸ்தனகலஷன்னு பேரு அவன் அங்க இருக்கான் சக துவயா மத் வச்சனாத்து வாச்சியக நீ அவனுக்கு வந்து நான் சொல்றத நான் அவங்கிட்ட சொல்றத போய் சொல்லு என்ன அப்படின்னா யா சாணக்கணேஷு ஆக்னாபங்கேஷு சந்திரகுஜனோகை உபஷ்லோகித்தவிய காரியம் செ அதிவத்தம் கரபகஸ்தேன சந்தேஷவியம் இது சாணக்கியனால் எப்பொழுது அந்த சந்திரகுப்தனுடைய ஆக்ஞியாபங்கமானது செய்யப்படுகிறதோ அப்போதெல்லாம் சமுத்தேஜன சமர்த்தைகி அவனை ஏற்றி விடுற மாதிரி சந்திரகுப்தனை ஏற்றி விடுற மாதிரி ஸ்லோகைகி உபஸ்லோக ஸ்லோகங்களினால் பலவிதமான உபஸ்லோகித்தவ்யா அப்படின்னாலே பலவிதமான ஒரு வார்த்தைகளினால் அவனை வந்து ஸ்துதி பண்ணிண்டு சரியா அப்படி இருக்க சொல்லு இருந்துண்டு மேலே என்ன அப்படின்னா அதிநிபுருத்தம் கரபக ஹஸ்தேன இது அந்த காரியம் இந்த மாதிரி அவனை வர்ணிச்சுட்டு அதனுடைய எஃபெக்ட் இருக்கு பாரு அதை எனக்கு அதிநிபுத்தம்னா ரொம்ப ஒரு சீக்கிரட்டாக கரபகன்னு ஒத்த இருக்கான் அவன் மூலமாக எனக்கு விஷயத்தை அனுப்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறான் புரியறதா எதா ஆஜாபயதி அமாத்தியா இது நிஷ்கிராந்த விராதகுப்தன் போயிடுறான் பிரவிஷ்ய அந்த புருஷன் உள்ள வரா ஜயத்து அமாத்திய அமாத்திய சக்கட்டதாச விஜாபயதி ஏதே கலு திரய அலங்காரசம்யோக விக்கிரீயந்தே தான் பிரத்யீகரோது அமாத்தியா இது ஸோ இங்கே வந்து வாசல்ல வந்து யாரோ ஒரு மூணு ஆபரணத்தை விற்கிறா அதை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு அம்சார் இதை பாருங்கோன்னு அந்த புருஷன் இந்த திரைய அலங்காரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சந்திர இது மூணுமே வந்து யாரோடது செத்து போன பர்வதேஸ்வரனோடது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் வந்து செத்து போன பர்வத்தேஸ்வரனுக்கு நான் காரியம் பண்ணியானோ அவருடைய அந்த அலங்காரத்தெல்லாம் நான் யாருக்காவது ஆபரணங்களை யாருக்காவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு சாணக்கியன் வந்து சொல்கிறார் நான் சொல்ற மூணு பிராமணாளுக்கு தான் அதை நீ கொடுக்கணும் சந்திரகுப்தனுக்குன்னு ா இப்போ சோ அந்த அலங்காரம் தான் இது புரியுறதா சோ ஜெயத்து அமாத்தியாக இந்த மாதிரி வந்திருக்குன்னு காமிக்கிறான் விலோக்கிய ஆத்மகதம் அந்த ஆபரணங்களை பார்த்துட்டு சொல்றான் அஹோ மகாரஹாணி ஆபரணாணி ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல இருக்கே நன்னா இருக்கு பிரகாஷம் பத்ர உச்சதாம் அஸ்மத் வச்சனாத்து சக்கடதாச பரிதோஷிய விக்கிரேதாரம் கிரஹியதாம் இது என்னுடைய வார்த்தையை நான் சொன்னதாக போய் இப்போ இவன்கிட்ட சொல்லு சக்கடதாசனுக்கு விக்கிரேதாரம் பரிதோஷிய அதை விக்ரவனுக்கு வந்து நல்ல சந்தோஷம் வரும்படியான ஒரு பைசாவை கொடுத்து வாங்க சொல்லு அப்படிங்கிறான் ததா இது நிஷ்கிராந்தாக போயிடுறான் யாவது அகமபி குசுமபுராய கரபகம் பிரேஷையாமி நானும் வந்து குசுமபுரத்துக்கு கரபக்கனை அனுப்பிச்சு ஒத்தாய அபிநாம துராத்மன சாணக்கியாத்து இந்த துராத்மாவான சாணக்கியன் கிட்டேந்து இந்த சந்திரகுப்தனான பிரிய வேண்டும் அது சமீகிதம் அப்படி பிரிஞ்சுட்டா என்னுடைய நக என்னுடைய இந்த காரியமானது சித்தம் அப்படின்னே நான் பாக்குறேன் குத ஏன் அப்படின்னா மௌரிய தேஜசி சர்வ பூதல புஜாம் ஆக்ஞாபகோ வர்த்ததே

சாணக்கியனுக்கு சந்திரகுப்தனுக்கு என்ன மௌரியகா அவன் வந்து மௌரிய தேஜ மௌரிய தேஜசி சர்வ புஜாம் ஆக்ஞாபகோ வர்த்ததே இந்த சந்திரகுப்தனானவன் இந்த பூதளத்துக்கு அவன் வந்து ஆக்ஞியாபகா வர்த்ததே அவன்தான் ஒரு ஒரு சம்ராட்டா இருந்துட்டு அது அவனுடைய அத்தையவ அதுலேயே அவனுக்கு வந்து ஒரு தேஜசி அந்த கர்வம் இருக்கு பாரு அது வந்து அதிசயமா இருக்கு சரியா இந்த பூத்தள பூஜாம் ஆக்ஞியாபக மௌரியக வர்த்ததே அதனாலேயே அவனுக்கு அந்த தேஜஸ் அப்படிங்கறது இரு இருந்துருக்கு மௌரிய சர்வ பூத்தல பூஜாம் ஆக்ஞியாபக வர்த்ததே அதேவ தேஜசி வர்த்ததே அதனாலே அவன் தேஜஸோட இருக்கான் தேஜசுங்கிறது என்ன நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கான் சாணக்கியோபி மத் ஆசிரயாத்து சாணக்கிய அப்படி அயம் சந்திரகுப்து ராஜா அபூத் இது ஜாத்தஸ்மய இந்த சந்திரகுப்த நானவன் என்னுடைய பலத்தினால்தான் என்னை என்னை ஆசிரயம் ஆசிரயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் ராஜாவானா அப்படிங்கிற ஒரு ஜாத்தஸ்மய அப்படின்னா சஞ்சாத்த கர்வ உண்டாகப்பட்ட கர்வத்தோடு இருக்கின்றான் அந்த சாணக்கியனானவன் அத்த லப்தாந்தரா கிருத கிருத்தியா ஏவ ராஜபிராப்தியா கிருதார்த்தம் ஏகம் சோ வந்து இவாளுக்கு வந்து ராஜபிராப்தியா கிருதார்த்தம் இவா வந்து லப்தாந்தரா எப்ப வந்து ஒரு அவசரம் வந்ததுனாலோ எங் எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கிருத்த கிருத்தியதா ஏவ இவாளுக்கு மியூச்சுவலி ஒரு கிருத்த கிருத்தியதா இருக்கு பார் இவன் இவனுக்கு அவன் உபயோகம் அவனுக்கு இவன் உபயோகம்ங்கிற அதுவே இவாளுக்கு வந்து சத்ருவா ஆயணும் ராஜபிராப்தியா கிருதார்த்தம் இவன் வந்து சாணக்கியன் ஹெல்ப்பை வச்சுண்டு இந்த ராஜ்யத்தை அடைஞ்சான் அப்படின்ற ஒரு கிருத்தார்த்த தான் இவனுக்கு இருக்கு அவன் வந்து அப்புறம் என்ன அப்படின்னா தீர தீர்ண பிரஜார்ணவன் இவன் வந்து அந்த பிரதிஜா பண்ணா பாருங்கோ பிரதிஜார்னவம் அந்த நந்தனை வந்து ஃபுல்லாக அழிச்சு விடுறேங்கிற ஒரு பிரதிஜா பண்றான் பாருங்கோ அது ஒரு சைடு இவனுக்கு இருக்கு இந்த அப்புறம் சௌஹார்தாத்து நியத்தம் பேட்சியத்தி இந்த மாதிரி மியூச்சுவலாக இவாளுக்கு வந்து இந்த வேலையானது முடிஞ்சு கொடுத்து வைப்போம் இந்த அந்த மியூச்சுவல் அப்படிங்கிறத இனிமே அவளுக்கு தேவையில்லை இவனுக்கு அவள் சகாயம் தேவையில்லை அவனுக்கு இவன் சகாயம் தேவையில்லை அதனாலேயே இவாளனுடைய அந்த சுஹருத் புத்திங்கிறது கொஞ்ச நாள்ல போயிடும் புரியுதா உங்களுக்கு மௌரிய நானவன் சர்வபூத்தல புஜாம் ஆக்ஞியாபக தேஜசி வர்த்ததே சாணக்கியனும் கூட என்ன அப்படின்னா மதாசிராத்து அயம் ராஜா அபூத்து இது ஜாத்தஸ்மய ராஜபிராப்தி கிருதார்த்தம் ஏகம் தீர்ண பிரதிஜா பிரதிஜா அருணவம் அபரம் ராஜபிராப்திங்கிற ஒரு கிருதார்த்தம் இந்த சந்திரகுப்தன் கிட்ட தி அந்த பிரதிஜியா நந்தனை அழிக்கிறேங்கிற அழிச்சு சந்திரகுப்தனை ராஜா வாக்குறேங்கிறது அவனுக்கு அழுத்து இது ரெண்டுமே லப்தாந்தரா கிருத்த கிருத்தியதா இவா இவா ரெண்டு பேருக்குமே இந்த மியூச்சுவல் ஒரு ஒரு சரித்தார்த்தம்ங்கிறது இவ ரெண்டு பேருக்குமே இருக்கு அது வந்து நியதம் சௌஹார்தாத்து பேச்சியாத்தி அந்த அந்த பிரேமத்தினாலே இது வந்து ஒரு நாளைக்கு வந்து அழிஞ்சு போறது அவளுக்கு மியூச்சுவல் டிபெண்டன்சிங்கிறது போயிடுது அப்படின்னா பிகாஸ் அவளுடைய மிஷன் இஸ் அ கம்ப்ளீட் நோ அதனால அந்த அந்த மியூச்சுவல் டிபெண்டென்சினாலே அவன் செப்பரேட் ஆயிடுவாங்க புரியுறதா இது சர்வே இது ராட்சச விசாரோ நாம தீயோ அங்க